ஹலோ நண்பர்களே, குவைத்தினுடைய ஒரு சில முக்கியமான செய்தியில் பார்க்க போகிறோம். குறிப்பாக நம்முடைய இந்திய நாட்டை சார்ந்த ஒரு நபரை நேற்று குவைத்தினுடைய விமான நிலையத்தில் வந்து கைது பண்ணியிருக்காங்க. இவரை எதற்காக கைது பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறவங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு குவைத்தினுடைய ஒரு முக்கியமான செய்தியை பார்த்துருவோம். குவைத்தில் ஃபாயில் ஏரியாவில் வெள்ளிக்கிழமை தொழுகை முடிந்ததற்கு பிறகு இந்தியாவிற்கு எதிரான கோஷங்களை எழுப்பி சில நபர்கள் வந்து ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க போராட்டத்தில். இந்த போராட்டத்தை வந்து குவைத்தினுடைய உள்துறை அமைச்சகம் வந்து வன்மையாக கண்டித்ததோடு அந்த நபர்கள் யாரெல்லாம் அந்த போராட்டத்தில் வந்து கலந்து கொண்டாங்களோ அவர்கள் அனைவரையுமே சொந்த நாட்டிற்கு அனுப்பணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. இதில் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இந்திய நாட்டினரும் இந்த போராட்டத்தில் வந்து கலந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது தான். அதே போல் இந்த போராட்டத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணது வந்து இந்திய நாட்டினர் இல்லை, வேறு ஒரு குரூப் அப்படின்ட்டு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் இந்த போராட்டத்திற்கு பிறகு இன்னும் வேறு யாரெல்லாம் வந்து இந்த குரூப்போட ஜாயின் பண்ணி இருக்காங்க அப்படிங்கிற ரீதியாக இந்த போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண அந்த நபரை வந்து தற்பொழுது காவலில் வைத்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இனிமேல் யாருமே இந்த மாதிரியான போராட்டங்களுக்கோ ஆர்ப்பாட்டங்களுக்கோ குவைத்தில் வந்து தலையை கொடுத்துடாதீங்க அப்படிங்கிறது தான் வந்து குவைத்தினுடைய உள்துறை அமைச்சகத்தினுடைய எச்சரிக்கையாக இருக்கு. இந்தியாவில் நடந்த பிரச்சனைக்கு குவைத்தினுடைய கவர்மெண்ட் சரியான ஒரு முயற்சியை வந்து எடுத்தாங்க. அதாவது இந்தியாவில் இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா இந்தியாவினுடைய பொருட்களை நாங்கள் விற்க மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு இம்பேக்டை வந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி போராட்டம் நடத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தி இந்த மாதிரியான ஒரு பெரிய இம்பேக்டை வந்து கலைச்சிட வேணாம் அப்படின்ட்டு வந்து குவைத்தினுடைய கவர்மெண்ட் எல்லாருக்குமே வந்து ரிக்வஸ்ட் வச்சுருக்காங்க. ஒரு கவர்மெண்ட்டே வந்து எதிராக நிற்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடியவங்க வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் பொழுது அந்த பெரிய அளவிலான இம்பாக்ட் வந்து இதற்கு கிடைக்காது அப்படின்ட்டு வந்து குவைத்தினுடைய கவர்மெண்ட் வந்து எல்லா நபர்களுக்குமே வந்து தெரிவிச்சிருக்காங்க. இனிமேல் யாருமே குவைத்தில் வந்து இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் போன்ற செயல்களில் வந்து ஈடுபடவே கூடாது, குறிப்பாக வெளிநாட்டினர் ஈடுபடவே கூடாது அப்படின்ட்டும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததான் முக்கியமான செய்திக்கு வந்துடுவோம். குவைத்தில் நம்முடைய இந்திய நாட்டை சார்ந்த ஒரு நபரை விமான நிலையத்தில் வந்து கைது பண்ணியிருக்காங்க. இவரை வந்து எப்போ கைது பண்ணியிருக்காங்கன்னா, அந்த லக்கேஜை வந்து செக்கிங் ஸ்கேனிங் பண்ணும்பொழுது வந்து அதில் போதைப்பொருள் இருந்தது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுவும் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து அவர் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்க்குள்ளே வச்சு அழகாக வந்து அந்த போதைப்பொருளை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறதா குவைத்தினுடைய போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவிலேருந்து வரும்பொழுது அங்கேயும் செக்கிங் இருக்குது, எப்படி அதையும் மீறி வந்து இந்த பொருட்கள் வந்து குவைத்திற்கு வந்திருக்கு அப்படின்ட்டு குவைத்தினுடைய டிஜிசி வந்து தற்பொழுது கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. இந்தியாவிலேருந்து ஒரு நபர் வராங்க அப்படின்னா அந்த நபர் வந்து இந்த மாதிரியான பொருட்களை கொண்டு வரும் பொழுது அது மொத்த இந்தியாவிற்குமான ஒரு கெட்ட பெயரை வந்து வாங்கி கொடுப்பதாக இருக்குது. ஸோ இந்தியர்கள் வந்து ரொம்பவே கவனமாக இருங்க. யாருடைய ஆசை வார்த்தையும் நம்பி நீங்கள் வந்து எதையும் எந்த பொருளையும் வந்து இல்லீகலான முறையில் வந்து எடுத்துகிட்டு வராதிங்க. நீங்கள் சக்ஸஸாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைக்க தான் செய்யும்னாலும் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய டோட்டல் லைஃப்பும் காலியாயிரும். அது மட்டும் இல்லை, நீங்கள் யார் சந்தோஷமாக இருக்கணும்னு இந்த வேலையை பார்த்தீங்களோ அந்த உங்களுடைய குடும்பத்தினர் வந்து இதில் ரொம்ப பெரிய சிக்கலில் வந்து மாட்டிக்கிடுவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த சம்பவம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு கிடையாது.